ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 12th லா பார்க்க போகிறோம். யூஸ் செலக்டிவ் ஆனஸ்டி அண்ட் ஜெனரோசிட்டி டு டிசார்ம் யுவர் விக்டிம். இதை வந்து நம்ம ஒரு அரசியல் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். யூஸ்வலாக பொலிட்டிஷியன்ஸ் வந்து நிறைய தவறுகளை பண்ணுவாங்க, அதை மறைக்கிறதுக்காக அதை சம்டைம்ஸ் வந்து செலக்டிவ் ஹானஸ்டியாக இருப்பாங்க, சில இடத்துல வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் நிறைய மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கிஃப்ட்ஸும் ப்ளஸ் சில நேரங்களில் அந்த ஹானஸ்டியாக இருக்கிறத பார்த்து மக்கள் வந்து அவங்க செய்த தவறுகளை மறந்துடுவாங்க. இது வந்து ஒரு அரசியலில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த புக்கில் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரீக்ஸ் வந்து ஹெலன்ற ஒரு சிட்டியை கேப்சர் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸாக ப்ரூட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டிசெப்ஷன் யூஸ் பண்ணலாம், ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அந்த ஹெலன் சிட்டிக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ராஜன் ஹார்ஸை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு கிஃப்டாக. ஸோ இந்த ட்ராஜன் ஹார்ஸ்க்குள்ளே நிறைய சோல்ஜர்ஸ்குள்ளே வச்சு அதை கிஃப்டாக வந்து இந்த ஹெலன் சிட்டிக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து இந்த கிஃப்ட் தான் சொல்லி நம்பி அதை வாங்குறாங்க. அதுக்குள்ளே இந்த சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹெலன் சிட்டியை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஜெனரோசிட்டி டு டிசார்ம் யுவர் விக்டிம். ஸோ கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த சிட்டியை அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இந்த லா வந்து நம்ம லைஃப்பில் வந்து எங்கே டிசெப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை யார் வந்து எக்ஸாக்டாக எங்கே ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த லாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th லா பார்த்துருக்கோம். யூஸ் செலக்டிவ் ஆனஸ்டி அண்ட் ஜெனரோசிட்டி டு டிசார்ம் யுவர் விக்டிம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸாக கொடுங்க. தேங்க்யூ.